ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பாபீஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி எப்படி இவ்வளோ சீக்கிரமாக சிம்பிளாக ரொம்பவே டேஸ்டாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்கு போயிடலாம். இப்போ நான் சரியாக சின்ன சைஸ் வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது எனக்கு சரியாக 250 கிராம் கிடச்சிருக்கு. 3 பெரிய சைஸ் தக்காளியை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை நல்லா பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் மாதிரி ஆகக்கூடாது, கொஞ்சம் நெருநெருப்புத்தன்மையோடு இருக்கணும். பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். சரியாக 1 கப் அளவுக்கு தேங்காவை இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு பண்ணுறதுக்கு சங்கரா மீன் 1 கிலோ அளவுக்கு இந்த மாதிரி நான் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேன். 2-3 தடவை வரைக்கும் சுத்தம் பண்ணி இந்த அளவுக்கு சுத்தமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கவுள் வாடை இல்லாமல் குழம்பு சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இதில் இடையில நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பேன். இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. பெரிய லெமன் அளவுக்கு நான் புளி நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். 20 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சு இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் புளிக்குழம்பு பொடி 4 ஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்ட புளிக்குழம்பு பொடி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கோங்க. ஓகே, கொத்தமல்லி 1 கொத்தளவுக்கு உள்ளே சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி 4 உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளியும் வெங்காயமும் அரைச்செடுத்த கலவையை உள்ளே சேர்த்துடலாம். ஓகே, அடுத்ததாக தேங்காய் 1 கப் அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு, அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போது எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கோங்க. எல்லோருமே மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க, ரொம்ப அதிக வேலைகள் இருக்கும்னு. இந்த மாதிரி 1 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 கப் அளவுக்கு சரியாக தண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். உள்ளே சேர்த்துக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை ஃபில்லில் வச்சுட்டு நம்ம சரியாக 20 நிமிஷம் அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், உப்பு தேவையான அளவு உள்ளே சேர்த்துக்கோங்க. குழம்பு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு முட்டைகள் எல்லாம் வரணும். அப்போ தான் குழம்புல இருக்க பச்சை வாடை போய் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ மீன்களை உள்ளே சேர்த்துடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு மீனாக நீங்கள் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. ஓகே, மீன்கள் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கப்புறம் அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் 5 நிமிஷம் வரைக்கும் வச்சுருங்க. மீனை 1 தடவை கலந்து விட்டுக்கோங்க, அடிக்கடி கலக்கக்கூடாது, மீன்கள் உடைஞ்சிரும். பாருங்கள், சரியாக 5 நிமிஷத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஓகே, சர்வ் பண்ண எடுத்துக்கலாம். குழம்பு ரெடி ஆயாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு, சான்ஸே இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. முஸ்லீம் வீட்டு மீன் குழம்பு ஸ்டைலில் இந்த மாதிரி 1 தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.